வணக்கம் நண்பர்களே, அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு எக்ஸ்ட்ரீம் டெக்னாலஜி. நான் உங்கள் டெக்னாலஜி நண்பன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு லேப்டாப், ஒரு சிங்கிளாக லேப்டாப் வச்சுருக்கீங்க, அதில் வந்து டியூல் ஸ்க்ரீன், ரெண்டு ஸ்க்ரீன் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லேப்டாப்பில் ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இன்னொரு ஸ்க்ரீனில் ஏதாவது மூவி அது மாதிரி ப்ளே பண்ணி விட்டுடலாம். மூவி ப்ளே ஆகிட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த மானிட்டரில் வந்து ஸ்டாக்கை ப்ளேஸ் பண்ணலாம். அந்த இன்னொரு மானிட்டரில் வந்து ஸ்டாக்கோட சார்ட், அந்த சார்ட் ரன்னிங்கில் இருக்கிற மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ லேப்டாப்பில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன், இன்னொரு இதில் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு ப்ளே பண்ணி விட்ருவீங்க, மூவி மாதிரி வேறு ஏதாவது சம் இமேஜஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ளே பண்ணி விட்டிங்கன்னா நோர் ஸ்க்ரீனில் அது பாட்டுக்கு அது ப்ளே ஆகிட்டுருக்கும். நீங்கள் உங்கள் ஒர்க்கை நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் ஒரு இந்த ஆப்ஷன். நீங்கள் விண்டோஸ் 10 ஓஎஸில் இன்னும் யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, ரெண்டு ஒர்க்கு டிஃப்ரெண்ட், ஒரே லேப்டாப்பில் ரெண்டு ஒர்க் பார்க்குறீங்க. எப்படின்னா, ஒரு ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க்குக்கு ரன் பண்ணி விட்டுடலாம், இன்னொரு ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ என்ன நினைப்பீங்கன்னா, இப்போ நிறைய பேர் டூல் ஸ்க்ரீன், இப்போ ப்ளக் பண்ணால் இந்த ஸ்க்ரீனில் என்ன தெரியுதோ அதே தான் அந்த ஸ்க்ரீனில் தெரியும், அதனால் நான் எப்படி நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுன்னு நிறைய பேர் தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். விண்டோஸ் 10 பக்காவான ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஒரே ஒரு லேப்டாப் பிசியில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ் போகணும், ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி டிஸ்பிளே செட்டிங்ஸ் போங்க. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஒயர்லெஸ் டிஸ்பிளே அதெல்லாம் இருக்கும். அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும் உங்களுக்கு, எதாவது டிஸ்பிளே கனெக்ட் ஆகிருந்தால் உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியணும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்க்ரீனை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். உங்களோட லேப்டாப்பில் விஜிஏ போர்ட் ப்ளஸ் HDMI போர்ட் இருக்கும், அதில் எந்த போர்ட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். HDMI போர்ட் இருந்தால் டிவி கனெக்ட் பண்ணலாம், விஜிஏ போர்ட் இருந்தால் மானிட்டர் கனெக்ட் பண்ணுங்கள். நிறைய மானிட்டர் போய் HDMI விஜிஏ ரெண்டும் வந்துருச்சு, அதே மாதிரி டிவிலையும் HDMI விஜிஏ ரெண்டுமே வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட லேப்டாப்பில் HDMI இருந்தால் HDMI, விஜிஏ இருந்தால் விஜிஏ கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணணும், உங்களோட லேப்டாப்பு சர்ச் பண்ணும், சர்ச் பண்ணி இப்போ டிடெக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல டிடெக்ட் கொடுங்க. இப்போ பாருங்கள், ஐடென்டிஃபை பண்ணுது. இப்போ பார்த்தீங்களா வந்துருச்சா, இதுக்கு முன்னே இது வராமல் இருந்தது, இப்போ வந்துருச்சு. நான் வந்து என்னோடய லேப்டாப்பில் வந்து HDMI அன்பிளக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் போயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷோ ஆகிறது நின்றுச்சு. நான் திரும்ப என்னோடய HDMI நான் ப்ளக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். சர்ச் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் பாருங்கள், பார்த்தீங்களா. இப்போ நான் கனெக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா, ஒன்று வந்து உங்களோட லேப்டாப்பு, ரெண்டாவது ஸ்க்ரீன் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்க்ரீனு. ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா ரெண்டு இருக்குது, ரெண்டாவது கிளிக் பண்ணிட்டு ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா ரெண்டு இருக்குது. ஓகே, அதில் வந்து ஷோ ஆகும் உங்களோட செகண்ட் நம்பர். இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, உங்களோட இதை கனெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை ரன் பண்ணி விட்டுருக்கீங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஷிஃப்ட் பட்டன், உங்களோட லேப்டாப்பு ஆர் டெஸ்க்டாப்பில் கீபோர்டில் ஷிஃப்ட் ப்ளஸ் விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆயிரும். அதேமாதிரி லெஃப்ட் ஏரோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகுதா, நான் எதுவும் பண்ணல, ஷிஃப்ட்டு விண்டோஸ் ரைட் ஏரோ ப்ளஸ் லெஃப்ட் ஏரோ, நீங்கள் இதை பண்ணிங்கன்னா அப்படியே சேஞ்சஸ் ஆகிடும். இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி ரியல் டைமாக காட்டுறேன். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லேப்டாப் இது கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் HDMI போர்ட் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கனெக்ட் பண்ணி இந்த மானிட்டர் நான் கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்க்ரீன் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒர்க் ஆகிட்டுருக்கு, ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. நான் எப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஷிஃப்ட் பட்டன் ப்ளஸ் விண்டோஸ் பட்டன் ப்ளஸ் வந்து ரைட் ஏரோ லெஃப்ட் ஏரோ, ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணுங்கள், லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ பாருங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்க்ரீனில் இது ஓடிட்டு இருந்தது, இந்த ஸ்க்ரீனில் இப்போ இது சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அதே மாதிரி திரும்ப என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி ஷிஃப்ட்டு விண்டோஸு லெஃப்ட் ஏரோ பட்டன், இப்போ பாருங்கள் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், லெஃப்ட் ஏரோ பட்டன். இப்போ பாருங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் எது இப்போ சேஞ்ச் பண்ணுறதுனாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரெண்டு பட்டனை யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகும். நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இப்போ ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஒர்க் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், அந்த ஸ்க்ரீன் எந்த மூமெண்ட்டும் இல்லை, அழகாக ஒர்க் ஆகிட்டுருக்கு.
இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ அந்த ஸ்க்ரீனுக்கு நான் மூவ் பண்ண போகிறேன். ஷிஃப்ட்டு விண்டோஸு ஏரோ. இப்போ பாருங்கள், அதில் வந்து அந்த இமேஜஸ் ஓடிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இமேஜை வச்சு விட்டீங்க. இமேஜ் இறக்க கஸ்டமருக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நாம் என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் ஏதாவது கிளிக் பண்ணிவிட்டு நான் ஏதாவது ஒன்று ப்ரௌஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறேன். பாருங்கள், ஒர்க் ஆகுதுங்களா? இப்போ அந்த ஸ்க்ரீனில் எந்த மூமெண்ட் இருக்காது. அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஏதோ ஒன்று மூவிஸ் அது மாதிரி ப்ளே பண்ணி விட்டு அழகாக என்ன பண்ணலான்னா, இதில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ வேணால் நான் எக்ஸாம்பிள் இது பண்ணுறேன். இப்போ நம்மளதே நான் ஒரு இது ப்ளே பண்ணி விட்டேன். இப்போ ப்ளே பண்ணி விட்டு நான் இப்போ என்ன பண்ணால், சேஞ்ச் பண்ண போகிறேன். விண்டோஸ் பாருங்கள், அதில் வந்து இப்போ மூவிஸ் ஓடிட்டுருக்கோம். இப்போ நான் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, இப்போ நான் அதில் ஒர்க் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மூவி அது பாட்டு ஓடிட்டுருக்கோம். பாருங்கள், மூவி ஓடிட்டுருக்கு. நான் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க போகிறேன். எதனாலும் நான் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இது. இதையே வந்து நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணுறதுனால HDMI கனெக்ட் பண்ணி நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி அழகாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஆப்ஷன், பக்காவாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா லேப்டாப்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் இது. ஓகே நண்பர்களே, நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். தேங்க்யூ.